ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உலகங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 முதல் 2023 வரையிலான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். குருவின் பார்வை பொன்னான பலன்களை தரும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. நிகழும் மங்களகரமான பிளவ ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் தேதி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். வியாழன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் நவகிரக வரிசையில் முக்கியமானவர். இவரை வணங்கினால் ஞானம், செல்வம் முதலானவற்றை அடையலாம். குரு என்றால் இருளை நீக்குபவர் என்பது பொருள். அதாவது நம்மிடம் இருந்து வரும் அறியாமையாகிய இருளை நீக்குபவர். தனக்காரகனும் தேவஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த 2 ஆண்டு காலமாக நிலையாக ஒரு ராசியிலும் இல்லாமல் வக்ரத்திலும் அதிசாரத்திலும் மாறி மாறி சென்றதால் தான் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்பட்டது. நோய் நொடிகள் ஏற்பட்டன. கல்வி கூடங்களிலும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தங்கத்தின் விலையும் தாறுமாறாக ஏறியது. பங்கு சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் ஆட்சி பெற்று அமரப்போகும் குரு பகவானின் பயணத்தாலும் பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, 2022 முதல் 2023 வரையிலான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். நல்ல அறிவாற்றலும் செயல்பட்டு எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மீன ராசி நேர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் 13/4/2022 முதல் 22/4/2023 வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்களுக்கு இருந்த வீண் செலவுகள் குறைந்து படிப்படியான முன்னேற்றங்களை அடைவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து அன்றாட செலவுகளை எளிதில் சமாளிக்க முடியும். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க உள்ள குரு 5, 7, 9 வீடுகளை பார்ப்பதால் பிள்ளைகள் மூலம் அனுகூலம், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன் ஏற்படும். சர்ப கிரகமான ராகு 2, 8 சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும். என்றாலும் குரு 7ஆம் வீட்டை பார்ப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உங்கள் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக இருப்பது சிறப்பு. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது, இயற்கை உணவுகளை உட்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சனி 17/1/2023 வரை சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செய்யும் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகளை சமாளித்து உங்கள் தனித்திறனால் ஏற்றுகளை பெறக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி சமுதாயத்தில் நல்ல நிலையை அடையும் வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது சற்று கவனமுடன் செயல்பட்டால் லாபகரமான பலனை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் ஏற்றமான நிலை உண்டாகும். உங்களின் உழைப்பிற்கான பலனை வரும் நாட்களில் அடைவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். 17/1/2023 முதல் திருக்கணிதப்படி 12 சஞ்சரிப்பதால் உங்களுக்கு 7 சனி தொடங்குவதால் அக்காலத்தில் எதிலும் சிக்கனமாக இருப்பது, உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் நேரத்திற்கு உணவு உண்பது நல்லது. சில நேரங்களில் நிதானம் இல்லாமல் செயல்பட்டு வீண் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளும் நேரம் என்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. தூர பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சில நேரங்களில் வீண் வாக்குவாதங்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். சுப காரியங்களுக்காக எடுக்கும் முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படும். புத்திரர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் ஓரளவு அனுகூல பலனை பெறுவீர்கள். கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் இருப்போர் பண விஷயங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவது
நல்லது. பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது பொறுமையுடன் செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டால் பல பேரின் விரோதத்தை சம்பாதிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் வெளிவட்டார நட்புகளும் ஓரளவு நன்மை அளிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற இறக்கமான பலன்களை அடைவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனால் ஆதாயம் சற்று குறைவாக இருக்கும். கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் சில நேரங்களில் அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. வரவேண்டிய பணத்தொகைகள் சற்று தாமதப்பட்டாலும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்து நிலைமையை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். பணியில் படிப்படியாக வளர்ச்சியை பெறுவீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். என்னதான் பாடுபட்டாலும் சில நேரங்களில் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுதல்களை பெற முடியாது. உயர் அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் உடன் பணிபுரிவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைத்தாலும் ஊதிய உயர்வுகள் தாமதமாகும். மக்களின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு என்றாலும் கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் சமுதாயத்தின் நல்ல நிலையை எட்ட முடியும். மறைமுக வருவாயால் சில பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் என்பதால் இருக்கும் சொத்துக்களுக்கு சரியான ஆவணங்களை வைத்திருப்பது நல்லது. பத்திரிகை நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் செயல்படவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். புழு பூச்சிகளின் தொல்லைகள் அதிகரிப்பதால் பயிர் விளைச்சல் சுமாராக அமைந்து லாபம் குறைவாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பங்காளிகளால் வாய்க்கால் வரவு பிரச்சனைகள் உண்டாகும். உழைப்பிற்கு ஏற்ற பலனை பெற முடியும். பொருளாதார நிலையில் சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் என்றாலும் எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் உதவியாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் என்றாலும் இருக்கும் வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்ள அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய பணத்தொகைகள் சற்று தாமதமாக வரும். வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் எடுத்த பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சுகவாழ்வு பாதிப்படையும் என்றாலும் ரசிகர்களின் ஆதரவு உங்கள் எல்லா துன்பங்களையும் மறக்க செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு கோளாறு, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் தோன்றக்கூடும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக ஈடுபட முடியும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். பண விவகாரங்களில் பிறருக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதோ பிறரிடம் எந்த பொருளையும் இரவல் வாங்குவதோ கூடாது. பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் ஞாபக மறதி ஏற்படலாம் என்பதால் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலமாகும். கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கு மனம் அலைப்பாயக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனதை போகின்ற போக்கில் விடாமல் கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பது நல்லது. உடன் பயில்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறனை வெளிப்படுத்தும் போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமுடன் செயல்பட்டால் பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் பெற முடியும். உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியில் சுபன் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதும் இரண்டில் ராகு, எட்டில் கேது சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் அதிக அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறு ஏற்படும். இயற்கை உணவுகளை உட்கொண்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவர்களால் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் கைகூடும். 11 சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமுடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். கடந்த கால தேக்க நிலை விலகி நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். உங்கள் தகுதிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் முடிந்தவரை அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவர்களின் எண்ணங்கள் நிறைவேறும். குரு பகவான் சனியின் நட்சத்திரத்தில் உங்கள் ஜென்ம ராசியிலே சஞ்சரிப்பதும் 12 சனி 2 ராகு சஞ்சாரம் செய்வது அனுகூலமான அமைப்பு என்று கூற முடியாது என்பதால் இக்காலங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். தேவையற்ற அலைச்சல் டென்ஷன்களும் ஏற்படும். முடிந்தவரை பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். பண வரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே உண்டாகக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களால் மன நிம்மதி குறையும். நம்பியவர்களை துரோகம் செய்ய முயற்சிப்பார்கள் என்பதால் முடிந்தவரை பெரிய தொகைகளை யாருக்கும் கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது சிந்தித்து செயல்படவும். உங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே எடுத்த பணியை தக்க நேரத்தில் முடிக்க முடியும். குரு பகவான் இக்காலத்தில் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் ஓரளவு சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ராகு 2 கேது 8 சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட
பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது, தேவையின்றி பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சனி 11 சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் அசையும் அசையா சொத்துக்களால் எதிர்பாராத அனுகூலங்களை பெற முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து தேக்க நிலை விலகி ஒரு சில அனுகூலங்களை பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்று தேக்க நிலை இருந்தாலும் போட்ட முதலீட்டை எளிதில் எடுத்து லாபம் காண்பீர்கள். தகுதியான வேலையாட்கள் தொழிலுக்கு கிடைப்பார்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்புகள் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்க்கவும் மற்றும் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். குரு பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதும் 2 ராகு சஞ்சாரம் செய்வதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே சோர்வு மந்தநிலை உண்டாகும். முன்கோபத்தை குறைப்பது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, கணவன் மனைவி இடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சனி 11 சஞ்சரிப்பதால் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குரு பார்வை 7 வீட்டில் இருப்பதால் திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் பொருட்தேக்கம் இல்லாமல் அடைய வேண்டிய லாபத்தை அடைவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. அதனால் தேவையற்ற பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளலாம். எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளியூர் பயணங்களில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது. குரு பகவான் புதனின் நட்சத்திரத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும் 2 ராகு 8 கேது 12 சனி சஞ்சாரம் செய்வதும் அனுகூலமற்ற அமைப்பு என்பதால் எந்த ஒரு முயற்சிகளிலும் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு மந்தநிலை நிலவும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சுமாராக இருக்கும். உற்றார் உறவினர்களும் ஓரளவு ஆதரவாக செயல்படுவார்கள். பண வரவுகள் சுமாராக இருக்கும் என்றாலும் எதிர்பாராத வீண் விரயங்களை சந்திப்பீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுக்கும் போது கவனமுடன் செயல்படுவது நல்லது. பல பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று போட்டிகளை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். இருக்கும் வாய்ப்புகளை தவறாது பயன்படுத்திக் கொண்டால் விரைவில் சிறப்பான நிலையை அடைய முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட முடியும். வேலை பளு அதிகரித்தாலும் உடன் பணி புரிபவர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறு ஏற்படும். தூர பயணங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. மீன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதால் குருவுக்குரிய பரிகாரங்களை செய்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்வது, கொண்டக்கடலை மாலை சாற்றுவது, மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது, மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கொள்வது, ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குவது நல்லது. 2 ராகு 8 கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எழும்பச்சி பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும், சிவன் மற்றும் சண்டி எனும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும், மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது, கண்ணில் மை வைப்பது, அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது, கருப்பு ஆடைகள் கைக்குட்டைகள் போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, செவ்வலி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாற்ற சோத்திரம் கூறுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது, கருப்புயல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.